Hi friends, welcome to Making Kitchen. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோவில் எங்களோட ட்ராவலிங்கும் எங்களோட பேக்கிங்கும் வந்து ரொம்ப ஷார்ட்டாக உங்களோட ஷேர் பண்ண போகிறாங்க. இது வரைக்கும் உங்களோட கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ சில பேர்த்துக்கு போர் அடிக்கிறாங்க, சில பேர்த்துக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கலாம். ஸோ போர் அடித்தா ரொம்ப ரொம்ப சாரி. இது ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூவிட்டி தாங்க. இது பார்த்திங்கன்னா எல்லா பேக்கும் வந்து சீல் பண்ணி வச்சுருக்கேன், பூச்சி போகாமல் ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு வச்சுட்டா போதும். இந்த ஒர்க் முடிஞ்சிச்சு. இந்த குணம் 1 மந்த் தண்ணி உடவை ஈரமாக வச்சுட்டா கருப்பாயிடுங்க, கழுவி காய வைக்கணும். எங்களுக்கு லஞ்ச் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸும் கொஞ்சம் தயிர் சாப்பாடு செய்ய போகிறேங்க, சும்மா நார்மலாக பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி. ஸோ கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறக்கும் நல்லாயிருக்கும், ஏர்போர்ட்டுக்கு சப்போஸ் சைஸ் கேட்டனா கொடுக்குறக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குங்க. ரைஸ்லாம் இது நல்லா ஆறி உதிரியாக வந்ததுக்கப்புறமா லெமன் ரைஸ் வந்து தாளிக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து அந்த பெரிய குடத்தை கழுவி ஆச்சுங்கனால கொஞ்சம் பெரிய பாத்திரமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். எல்லா கிளாத்தும் வாஷ் பண்ணியாச்சுங்க, பாத்ரூம் க்ளீன் பண்ணியாச்சு, மாப் போட்டாச்சு, செடிக்கு தண்ணி ஊற்றியாச்சு. எல்லாம் லாஸ்ட்டு ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ டைம் வந்து 1:00 ஆச்சு. நான் குளிச்சுட்டு வந்தோடனே டக்குன்னு கிளம்ப வேண்டியது தான். சாப்பிட்டுட்டு ரைஸ் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. குட்டி சார் ஃபஸ்ட் ரெடியாகி நின்றுட்டான். இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 2:10 ஆச்சுங்க. 3:00 வந்து வீட்டிலேருந்து கிளம்பணும். எண்ணெய் பாத்திரம் வரைக்கும் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சுங்க. சாப்பிட போகிறப்போ இது பார்த்திங்கன்னா லெமன் சாப்பாடு எல்லாம் ரெடி, என் ஹஸ்பண்டுக்கு டின்னர் இவ்வளோதாங்க. ஸோ சாப்பிட்றதே லேட்டு, டின்னர் முடியே முடிச்சுருவாங்க. பேக்கிங்னால் ஒன்றும் பெருசாக இல்லைங்க, அதுலேயே வந்து உங்களுக்கு காமிச்சதுதான். கொஞ்சம் ரேட்ஸு ட்ரெஸ்ஸு அவ்வளோதான் எடுத்துகிட்டு போக போகிறோம். அங்கேருந்து வரும்போது தாங்க பெரிய பேக்கிங். ஸோ அதை காமிக்கிறேன். இதெல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுங்க. ஸோ யூஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு வந்துடுவாங்க, வந்து தான் க்ளீன் பண்ணும் திருப்பியும். 1 வீக்னால எப்படியும் ஃப்ரிட்ஜு ஸ்மெல் வந்துடுங்க. ஸோ நல்லா க்ளீன் பண்ணி வைக்கணும். 3:00 வந்து நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சுங்க. ஆல்மோஸ்ட் வந்து இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட வந்து துபாய் கிராஸ் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 45 மினிட்ஸில் வந்து நாங்கள் ஷார்ஜா ஏர்போர்ட் வந்துடுவோம். இன்றைக்கி வந்து டிராஃபிக் கூட இல்லைங்க நாங்கள் வந்த டைமில், அதனால் எங்கள் குட்டி சார் தூங்கவே இல்லை, கொட்டை கொட்டை பார்த்துட்டே இருந்தால். 5:45 இந்த டைம் ஆயிருந்ததுங்க. 5:50க்கெல்லாம் நாங்கள் ஷார்ஜா ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ ஒரே ஒரு பேக்னால் ஈஸிங்க கேரி பண்ணுறது. அப்படியே டக்கு செக்இன் பேக்கில் ஒன்று போட்டுட்டு நாங்கள் டியூட்டி ஃப்ரீக்குள்ளே வந்துட்டோம். 6:40 இப்போ டைமு. எங்களுக்கு வந்து செக்இன் இமிக்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு டியூட்டி ஃப்ரீக்குள்ளே டியூட்டி ஃப்ரீயில் வந்து சும்மா அப்படியே சாக்லேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது M&M சாக்லேட்டோட ஒரு டாயிங்க, அதில் வச்சு விளையாண்டுருக்காரு. எங்களோட டின்னர் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் மெக்தியில் ஒரு மீல் ஆர்டர் பண்ணிட்டோங்க. இவ்வளோ தான் ட்ராவலிங்கில் சாப்பிட முடியும், நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே. ஸோ ஒரு 45 மினிட்ஸ் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு 1.5 ஹவருங்க அவனை பிளேயர்ல விட்டு எங்கள் குட்டி சார் நல்லா விளையாட வச்சுட்டு 10:30 தான் ஃப்ளைட்டு. ஸோ 10:00 தான் நாங்கள் வந்து கேட்டுக்கே போனோம். இன்றைக்கி வந்து 15 மினிட்ஸ் டிலே கொடுங்க. ஃப்ளைட்டு நல்லா சூப்பரான சீட்டு நல்லா செட் ஆகிடுச்சு. இன்றைக்கி பக்கத்தில் என் குட்டி சார் பக்கத்தில் உட்காந்துங்க கூட ரொம்ப வந்து கம்ஃபர்டான ஃபீல் கொடுத்தாருங்க. ஏன்னா அவன் பண்ணுற அகலைக்கு கம்முன் உட்காந்துருந்தார். கொஞ்சம் வயசானவர் தாங்க. இது வந்து நாங்கள் 4:45க்கெல்லாம் நம்ம கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகியாச்சுங்க. எல்லா இமிக்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஏர்போர்ட் கூட சூப்பராக பண்ணிட்டாங்க. நிறைய கவுண்டர் இருக்குது. ஸோ டக்குன்னு ப்ராசஸ் முடிச்சுட்டு வெளில வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து 5:45க்கெல்லாம் வீட்டுக்கே வந்தாச்சுங்க. 5:30க்கெல்லாம் வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு பேசிட்டு வந்துட்டு ஒரு 7:00 தான் நான் வெளியே வந்தேன். கொஞ்சம் நீங்கள் நல்லா பண்ணிங்க, இப்போ தான் கொஞ்சம் கலைஞ்சிருக்குது. வீடு ரெனிவேஷன் ஒர்க் போயிட்டுருக்குங்க. ஸோ நான் 1 வீக்கில் முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனேமே கண்டிப்பாக உங்களுக்கு ஹோம் டூர் போடுறேன். எங்கள் குட்டி சார் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவங்க எங்கள் மாமியார் கூட செம விளையாட்டுங்க, தூக்கமெல்லாம் எதுவும் இல்லைங்க, ஜாலியாக விளையாண்டுருக்கான். எங்கள் வீடு பார்த்திங்கன்னா ஊரடி தோட்டம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஊருக்கும் வந்துட்டு பக்கத்தில் இருக்கும். ஸோ எங்கள் வீடு முடிஞ்ச உடனேமே எங்களோட தோட்டம் வந்து ஸ்டார்ட் ஆகிற அந்த மாதிரி ஏரியாவில். ஸோ எப்போவுமே ஒரு பச்சை பசியான ஒரு சுற்றியும் பச்சை பசியான இருக்குங்க, நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஒரு இட்லியும் சட்னி அவ்வளோதாங்க. லஞ்ச் வந்து நான் தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஒரு 2:30க்கு தான் ரெடியே பண்ணினேன். கத்திரிக்காய் சாம்பார், இன்றைக்கி காய் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பொரியலுக்காக வந்து கேரட், எல்லாம் சின்ன வெங்காயமாக மொட்டை மொட்டாக போட்டு செய்ய போகிறேங்க. இங்கே வந்த உடனேமே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு, டயர்டு கூட இல்லை போயிடுச்சு. ரசத்துக்காக தண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க, சாம்பாருக்காக புளி எல்லாம் ஊறுது. ஸோ எந்த திங்ஸும் வந்து இன்னும் அரேஞ்சே பண்ணலாங்க. இன்னும் வந்து லைட்டாக பெயிண்டிங் ஒர்க்லாம் உள்ளே போயிட்டுருக்குது. கண்டிப்பாக அந்த ஸ்டோர் ரூம் ஆர்கனைசேஷன் வந்து எங்களது கபோர்டைசர் கிடையாதுங்க. ஸோ கூடிய சீக்கிரமாக ஆர்கனைஸ் பண்ண உடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் போட்டுடுறேன். சாம்பார் வந்து தாளிச்சிட்டே இருக்கேங்க. ஸோ
எனக்கு வந்து 45-15 minutes வந்து நான் நார்மலாக வந்து காலை லஞ்ச் சீக்கிரம் சமைச்சிருவேன். இங்கே கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும். ஏன்னா வந்து இங்கே கத்தி யூஸ் பண்ண மாட்டேன், அருகாமனையில் கட் பண்ணுவேன். எங்கெங்கே இருக்குன்னு தெரிலங்க, எனக்கு எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ நான் அந்த கரெக்டாக உங்களுக்கு டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து கூடிய சீக்கிரமாக இனி வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வீடியோ மேபி வந்து நான் உங்களுக்கு ஹேர் கேர் வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் நாளைக்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் நான் எங்கள் அப்பா ஊருக்கு போயிடுவோம். நாங்கள் அங்கே போயிட்டு உங்களுக்கு ஹேர் கேர் வீடியோ, ஸோ முடிஞ்சதுன்னா அங்கே ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் என்ன செய்கிறோமோ அது உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 5:00 எல்லாமே பண்ணி வந்துருச்சுங்க. ஈவினிங்கும் ஆல்ரெடி வந்து லாஸ்ட் டைம் வந்து செடி நட்டி வச்சுருந்த நிறைய ரோசஸ் செடி எல்லாம் மரங்கள் எல்லாம் வாங்கி அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரக்காக போயிருந்தேன். ரோசஸ் எல்லாமே சூப்பராக தெளிஞ்சிருக்கேன், நல்லா பூத்துருக்கெல்லாம். இது 4 months ஆயிடுச்சுங்க பார்த்தா, ஆனால் குட்டியாக இருந்த முறை இப்போ நல்லா பெருசாகிடுச்சு. வாழை முறையெல்லாம் இது வந்து திராட்சை கொடிங்க, இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பன்னீர் திராட்சை, நாட்டு பன்னீர் திராட்சை விதையே பெருசு பெருசாக இருக்கு. குட்டி குட்டி திராட்சைனாலும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கருப்பு துளசி, இது வந்து சங்குப்பூன்னு சொல்லுவாங்க. முருகனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உகந்த பூ இதுதான் சங்குப்பூ. இது வந்து பட்டன் ரோஸுங்க, அப்படியே கொத்து கொத்தாக பூக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி செம்மையான கலர். இது இருக்கிற பூ எல்லாம் பொறிச்சு நான் ஃப்ரிட்ஜில் போய் ஸ்டோர் பண்ண போகிறேங்க. வந்து எங்கே போனாலும் டக்கு டக்குன்னு தூக்கி வச்சுட்டு போயிடலாம். ஏன்னா வந்து செடியில் விட்டோம்னா அந்த கலர் வந்து கொஞ்சம் டல்லாயிரும். செம்ம அழகான கலர் பாருங்கள். ஆனால் சான்ஸ் இல்லைங்க, நல்லா பூக்கும். இந்த மாதிரி செடிஸ் நீங்கள் ரோசஸ் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி பட் ரோஸாக செலக்ட் பண்ணுங்கள். கொத்து கொத்தாக பூக்கும், உங்களுக்கு எல்லா சீசன்லையும் பூத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் நட்டி வச்சுருந்த மரம் எல்லாம் நல்லா பெருசாகிடுச்சிங்க. ஆரஞ்சு சாத்துக்கொடியெல்லாம் அந்த மரத்தையெல்லாம் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு நான் வந்து வீடியோஸ் போடுறேன். அழகான ரோசஸோட இந்த விளாக் வந்து கம்ப்ளீட் ஆகும். இந்த வீடியோ உங்களை திருப்திப்படுத்தலைன்னா ரொம்ப ரொம்ப சாரிங்க. நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.